எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயத்த ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் கூட நீ இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு ஆராதனையிலும், அதாவது ஆயத்த ஆராதனையிலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின ஓமைகளை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஓமை நாம் வாசித்த வேத பகுதியான லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:4 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமை அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை விளக்குவதற்காக சொல்லப்படுகிற இன்னொரு சம்பவம், அதுதான் ஓமை. இங்கே 4 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே எல்லா பட்டணங்களிலும் இருந்து, சகல பட்டணங்களிலும் இருந்து ஏராளமான ஜனங்கள் வந்தபோது அவர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஓமையாக சொன்ன ஒரு காரியம். நல்லா கவனிங்க, ஏற்கனவே இந்த வேத பகுதியை பல பிரசங்கங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் நாமும் கூட இந்த வேத பகுதியை நன்கு வாசித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட வித்தியாசமாக அதே நேரத்தில் சரியான காரியத்தை நமக்கு சொல்லி தருவாராக. ஒரு மனிதன் விதைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விதையை விதைக்கும்படியாக புறப்படுகிறான். அவன் அப்படி விதைக்க போகையில் 4 இடத்துல அந்த விதைகள் விழுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு கதையை போல உங்களுக்கு சொல்லி தந்து இந்த 4 கேரக்டர்ல, இந்த 4 காரியங்களிலே நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். விதையை விதைக்க புறப்படுகிற ஒரு மனுஷன், அவன் விதையை விதைக்க புறப்படுகிற பொழுது முதலாவது அது எங்கே விழுகிறது என்று சொன்னால், வழியிலே விழுகிறது, பாதையில போகும்போதே பாதையில விழுந்துருது, அது முதல் இடம். ரெண்டாவது அந்த விதைகள் எங்கே விழுகிறது என்று சொன்னால், கற்பாறையின் மேல் விழுகிறது, பாறையிலே அது விழுந்து விடுகிறது, பாதையில விழுது, பாறையில விழுது. மூன்றாவது முட்களுக்குள்ளே மூன்றாவது இடத்திலே விழுகிறது. நான்காவது நல்ல நிலத்திலே விதைகள் விழுகிறது. 4 இடம், பாதை, பாறை, முட்கள், நல்ல நிலம். இந்த 4 இடத்திலும் விழுகிற விதைகள் எப்படி தன் பலன் கொடுக்கிறது என்று சொன்னால், வழி அருகே விழுந்த விதையானது போறவங்க வரவங்களாம் மிதிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, 5 வசனத்துல, வழி அருகே விழுந்து மிதி உண்டது. எல்லாரும் அதை மிதித்து சமட்டி அந்த விதை படாத பாடுபடுது. அதே போல அந்த விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, அது பறக்கிட்டு போயிருது. ஆகாயத்து பறவைகள், இதுதான் வழி அருகே விழுந்த விதையினுடைய நிலை. ரெண்டாவது கற்பாறையில விழுகிற விதை, அது என்ன பண்ணுது அப்படின்னா, 6 வசனத்துல அது முளைக்கிறது. முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு காஞ்சி போயிட்டு முளைக்கு. பாறையில விழுந்த விதை தான் முளைக்கிறது, ஆனா அதற்கு போதுமான ஈரம் நீர் சத்து இல்லாததினாலே அது காய்ந்து போயிற்று. இது பாறையின் மேல், கற்பாறையின் மேல் விழுந்த விதையின் நிலைமை. மூன்றாவது முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. இந்த முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதையினுடைய நிலை என்ன என்று சொன்னால், இதுவும் வளருது, முள்ளும் கூட சேர்ந்து வளருது. முள் கூட வளர்ந்து விதையின் செடியும் வளருது, முள்களும் வளருகின்றன. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஒரு எல்கைக்கு மேல ஒரு நிலை
வளர விடாமல் முட்கள் அதை நெருக்கி போட்டது. இது மூன்றாவது இடத்துல விழுந்த விதையினுடைய நிலைமை. நான்காவது, அந்த விதைகள், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது. ஒன்று ஒரு வித 100 மடங்கு பலனை கொடுத்தது. இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த விதைகளை குறித்து, இதனுடைய பொருட்களை குறித்து இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்மளே தெரிந்திருக்கிறதோ அல்லது இதனுடைய உண்மையான அர்த்தம் புரிந்திருக்கிறதோ தெரியல. ஆனா அன்றைக்கு சீஷர்களுக்கும் இந்த விளக்கம் புரியல. அதற்கு பிந்தின வேத பகுதி வாசித்து பாத்தீங்கன்னா 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறாங்க, ஐயா நீ சொன்ன இந்த சம்பவத்திற்கு பொருள் என்ன, எந்த காரணத்தை அல்லது எந்த காரியத்தை மையமாக வைத்து நீர் இதை சொல்லுகிறீர் அப்படின்னு அவரிடத்தில் விளக்கம் கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் 15வது வசனம் வரைக்கும் அங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. இப்போ எளிதில் நான் புரிந்து கொண்டதை இந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன். முதலாவது, இந்த 4 நிலத்தில் நீங்களும் நானும் எந்த நிலம், பலியறிகை உள்ளவர்களா அல்லது பாறையில் விழுந்தவர்களா அல்லது முள்ளுள்ளடைகளில் விழுந்தவர்களா அல்லது நல்ல நிலத்தில் விழுந்தவர்களா, அதை தியானித்து விட்டு தான் செல்ல போறோம். முதலாவது, பலியறிகை விழுந்தவர்களுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லா இடத்திலும் மிதிப்பட்டது, பறவைகள் வந்து பச்சித்து போட்டது. அதற்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில், வலியறிக விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சரி, அப்படியே உட்காந்து கேட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, பாதையில விழுந்த விதைகள். இன்னைக்கு வசனத்தை கேட்கிறதற்கு பஞ்சமே இல்லை. டிவியை திருப்பினா பிரசங்கம், தொலைக்காட்சி பெட்டியில், செய்தித்தாள்களில், வாட்ஸ்அப்ல, இன்னும் ஆலயத்துல, எல்லா இடங்களிலும் எத்தனையோ எத்தனையோ ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. வசனத்திற்கு பஞ்சமே இல்லை. இந்த வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறவர்கள், வலியறிகை விழுந்தவர்கள், கேட்பதோடு கூட மாத்திரமல்ல, அவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பறவைகள் எப்படி பாதையில கிடக்கிற விதையை தூக்கிட்டு போச்சோ, அதே போல பிசாசானவன் வந்து அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு என்ன பண்றான், எடுத்து போட்டு விடுகிறான். ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ அருமையா பிரசங்கம் இருக்கு, எனக்கே பேசுற மாதிரி இருக்கு நினைச்சுக்கிட்டே போவோம். கோயிலை தாண்ட உடனே அந்த பிரசங்கம் மறந்துடும், அந்த பிரசங்கம் மறந்துடும். கோயிலுக்கு இருக்கும்போது அமைதியா ஜெபிச்சிட்டே இருப்போம், கோயில் படியை தாண்டி வெளியே இறங்கின உடனே நம்ம கூட வர்றவங்க, ஏ உனக்கு கதை தெரியுமா, அந்த குடும்பத்துல இந்த பிரச்சனையான்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போற வரைக்கும் எதுதான் நினைச்சிட்டு போவோம் சொல்லுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையை தான் நினைச்சிட்டு போவோமே ஒழிய கோயில பண்ண பிரசங்கம் மறந்துடும். வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஐயா என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ ஓமைன்னு சொன்னாங்க, வெளியே வந்து பண்ண இவ அந்த பிரச்சனையை சொன்னா அந்த பிரசங்கம் மறந்து போச்சு. விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்படிலாம் இல்லையா, நீங்க நேற்று இரவு பண்ண பிரசங்கம் என் மனசுல அப்படியே நிக்கி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஞாபகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் வலியறிய விழுந்த விதை கிடையாது. நேற்றுக்கு இரவு பண்ண பிரசங்கம் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லாம் எங்க விழுந்த விதை கிடையாது, வலியறிய விழுந்த விதை கிடையாது. எனக்கு மறந்து போச்சையா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, வலியறிய விழுந்த விதையாக இருக்கிறீர்கள். ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது விதை கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விழுந்தவர்கள். அவங்க விழுகிற போது சொல்லப்பட்டது அங்கே அது முளைத்து வருது, ஆனா அதே நேரத்தில் ஈரம் இல்லாததுனால அது காய்ந்து போயிற்று. அதே போல 13வது வசனத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ரொம்ப சந்தோஷமா, இந்த ஐயா என்ன அழகா பிரசங்கம் பண்றாங்க,
இந்த ஊழியர் என்ன வல்லமையா ஜெபம் பண்றாரு, எவ்வளவு அருமையா இருக்கு, சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, தங்களுக்குள்ள விசுவாசம், ஆண்டவரை குறித்த ஆழமான பக்தி, உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூடவே இல்லாததுனால, உள்ளத்திற்குள்ளே இல்லாததினாலே கொஞ்ச காலம் தான் விசுவாசிப்பாங்க. ஒருவேளை தேவையோடு வந்திருக்கலாம், எனக்கு இந்த வியாதி சுகமாகணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு வந்திருக்கலாம், இல்ல நல்ல வேலை கிடைக்கணும்னு வந்திருக்கலாம், இல்ல வீட்டுல உட்கார்ந்தா தலைவலிக்கு பிரச்சனையா இருக்கு, கொஞ்ச நேரம் கோயிலையோ உட்கார்ந்துருக்குமே அப்படின்னு கூட வந்திருக்கலாம். கொஞ்ச கால மாத்திரம், கொஞ்ச கால மாத்திரம் விசுவாசித்து அடுத்தால ஒரு பிரச்சனை வந்த உடனே சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், அல்லது கொஞ்ச கால ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் தேவனை தேடி வருகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே ஆழமான பக்தி, ஆழமான விசுவாசம் இல்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆழமான விசுவாசம் இருக்கிறதா? தேவனை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கூட விசுவாசிக்கிறோமா? இல்ல பிரச்சனை வந்த உடனே, பாடுகள் வந்த உடனே ஆண்டவரை மறந்து விடுகிறோமா? எனக்கு தாயா எவ்வளவு பாடு, எதற்கம்மா கோயிலுக்கு வரல, என் குடும்பத்துல 1008 பிரச்சனையா, அங்க வந்து என்ன ஆகிவிட போகிறது? கொஞ்சம் பிரச்சனைகளினால, கொஞ்சம் பாடுகளினால ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்று விடுகிறோமா? அப்படிப்பட்ட நிலையில இருப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வளர்கிறார்கள், ஆனா வளரும் போது முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முட்கள், முட்கள் என்றாலே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுதான் அதனுடைய பொருள். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த லூக்கா 8:14 வசனத்துல, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், நல்ல பிரசங்கம் கேட்கிறாங்க, நல்ல எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெறுவாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பஞ்சம் இருக்காது. நல்ல கூடுகையில பங்கு பெறுவது, நல்ல ஜபம் பண்ணுவது, நல்ல ஊழியம் செய்வது, ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்வது, வசனத்தை நன்றாய் கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய், உலகத்துக்குள்ள போன உடனே வேத வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள், ஐஸ்வர்யத்தினால சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனா அதே நேரத்தில் வேலைன்னு வந்துட்டுனா, நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம், ஒரு விசேஷம், எது வந்தாலும் ஆலயத்தை மறந்து விடுவார்கள். பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை, தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, வியாதி, இப்படி உலக கவலைகளினால, நாளைய தினத்தை குறித்த கவலைகளினால, சிற்றின்பங்கள், அந்தரங்க பாவங்கள், இன்னும் தேவன் அருவறுக்கத்தக்க காரியங்கள், ஐஸ்வர்யம், என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாதான் அடுத்த நாள் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு ஞாயிற்று வேலைக்கு போயிருது. இப்படி உலக காரியங்களினாலே கவலைப்பட்டு அவர்கள் அதற்குரிய பலனை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். உலகத்திற்காக, உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை மறந்து விடுகிறீர்களா? அப்படி மறந்து இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நானும் எங்க உள்ளவங்க சொல்லுங்க, எங்க உள்ளவங்க? முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தவர்கள் இல்லையா? வியாதியோ, மரணமோ, வேதனையோ, பாவமோ, சாபமோ, எதுவும் என்னை, என் இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். முதலில் நம்ம பார்த்தது வழி அருகே விழுந்தவர்கள். நல்ல வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளே மறந்துடுறது, தேவையில்லாத காரியம்லாம் மண்டைக்குள்ள இருக்கும், ஆனா வசனமும் ஆண்டவருடைய ஜபமும் பாடல்களும் மனசில் இல்லாம இருக்கிறது வழி அருகே விழுந்தவர்கள். ரெண்டாவது பாறை மேல விழுந்தவங்க. நல்ல வசனத்தை கேட்டாலும் உள்ளுக்குள்ள விசுவாசமே இருக்காது, ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை, ஒரு போலியான ஒரு வாழ்க்கை,
அப்படி இருக்குமானால் அது பாறை மேல விழுந்தவர்களே. மூன்றாவது, நல்ல வசனத்தை கேட்கிறோம், நல்ல ஊழியம் செய்யறோம், நல்ல பக்தியா இருக்கிறோம், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறோம், ஆனா உலகத்தையோ உலகத்தின் காரியங்களையோ மனசுல வச்சுட்டு ஆண்டவரை விட்டு முழுவதுமாய் விலகி போவது, ஒரு பலன் கூட கூடாமல் இருப்பது, உலகத்தின் காரியங்களை அமைக்கி போடுவது, அது முட்கள் மேல விழுந்த விதைக்கு சமானமாக இருக்கிறது. நான்காவது, ஒரு இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலம், அந்த நல்ல நிலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த நல்ல நிலத்தில் உள்ளவங்க வசனத்தை இவங்களும் கேட்கிறாங்க. விதை என்பது வசனத்துக்கு ஒப்பிடப்படுகிறது, சரியா? விதை என்பது வசனத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நல்ல நிலம் எப்படி இருக்கும்னா, அங்கே உண்மை இருக்கும், உண்மையும் நன்மையுமான இருதயம். வாழ்விலே உண்மை உண்டா? என் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள ஒரு இருதயம், நன்மையுமான ஒரு இருதயம், நல்ல குணம் அங்க இருக்கும், உண்மையும் இருக்கும் நன்மையும் இருக்கும், அதுதான் நல்ல நிலம். இந்த ரெண்டு குணமும் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம எந்த இடம் கிடையாது, நல்ல நிலம் கிடையாது. யோசித்து பாருங்க, நான் நல்ல நிலமா இருக்கிறேன்னா, அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவங்க, நேற்று பெய்த மலையில இன்றைக்கு முளைத்த காளானை போல அல்ல, பொறுமையோடு கூட கத்தருக்காய் பலன் கொடுக்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஒரு வித 100 மடங்கு பலனை தருகிறதாம். ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொன்னார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, கண்டிப்பா நீங்களும் நானும் இந்த 4 இடத்துல ஒரு இடமா தான் இருப்போம், அதுல யாருமே மறுக்க முடியாது. ஒன்னு வழி அருகே, அல்லது பாறை, அல்லது முள்ளுள்ள இடம், அல்லது நல்ல இடம், இந்த 4ல ஏதோ ஒரு இடம். ஆனால் எல்லா விதைகளும் நல்ல பலனை தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆயத்தை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை நல்ல நிலமாக மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை பண்படுத்தி சீர்படுத்தி நல்ல நிலமாய் மாற்றுவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவும் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, தேவ சமூகத்தில் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பலன் கொடுக்க என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பண்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, நான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பலன் கொடுக்கணும் ஆண்டவரே, என்னை பண்படுத்துங்கப்பா. நான் வசனத்தை கேட்கிற உண்மைதான், ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே வசனங்கள் எனக்கு மறந்து விடுகிறது. ஆண்டவரே அப்படி அல்லப்பா, இந்த பிசாசு வந்து என் இருதயத்திலேயே வசனத்தெல்லாம் எடுத்து போட்டு விடுகிறான். அப்படி நான் இருக்கக்கூடாது, அப்படி நான் இருக்கக்கூடாது சுவாமி. அதே போல பாறையில் விழுந்த விதையை போல என் சந்தோஷமா இருந்தாலும் எனக்குள்ள உண்மையான ஆழமான பக்தி இல்லாததுனால உமக்கென்று நாங்கள் பலன் கொடுக்க முடியவில்லையே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்குவீராக. கத்து என்னை உருவாக்கும்படியாய் சொல்லிக்கிறேன், என்னை உருவாக்குங்கப்பா. முட்களுள்ள இடங்களில் விழுந்த விதையானது உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தினால வருகிற காரியங்கள், இதனால நெருக்கப்பட்டு பலன் கூடாமல் போகிறதே, நான் அப்படி இருக்கவே கூடாது. உண்மையுள்ள நன்மையுள்ள இருதயமாய் பொறுமையோடு காத்திருந்து உமக்கு பலன் கொடுக்கிற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீராக. எல்லாரும் வாயிலிருந்து சொல்லிக்கலாமா, இந்த 4 நிலத்துல ஏதோ ஒரு நிலம் தான், மறக்கவே முடியாது, கர்த்தருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க. எல்லாரும் கேட்கலாம், சின்ன பிள்ளைங்க ஜோம் இல்லாமா, கண்களை முடி ஜோம் இல்லாமா, நீர் முழங்காலில் நின்று. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல இரவு நேரத்திற்காக, இந்த ஆயத்த நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 100 மடங்கு பலன் தந்ததை போல அடவரை நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் நல்ல பலனை தந்து எஜமானனாகிய நீர் எங்களிலே மகிழ்ந்து கழிவுந்திருக்க கிருபைகளைத்தான்
இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கர்த்தர் சீர்படுத்துவீராக, கர்த்தர் பண்படுத்தும்படியாய். ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிற மரமாக எங்கள் வாழ்வு மாறுவதாக நீர் உருவாக்கும்படியாய் சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் அவனமாகவே நீர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியானவரே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் இதோ இந்த வேளைகளை சந்திக்கப்படுவதாக பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு கூட, உள்ளத்தில மன குமுறலோடு கூட, மன பாரத்தோடு கூட வந்திருப்பார்களானால் தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆளக்கிடுவது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தராமே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவர், நீர் ஆளுகை செய்து கொள்ளும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையில வர முடியாமல் தடைப்பட்டு போன ஒவ்வொருவருக்காய் சொல்லிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களிலும் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, எங்களுடைய முழு திருச்சபையின் குடும்பங்களை, எங்களுடைய முழு கிராமத்தை தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற சந்தோஷம், நீர் கொடுக்கிற ஆனந்தமுள்ள ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ தந்து கொண்டிருக்கிற நல்ல மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல ஆசீர்வாதமான மழையை தாருமப்பா. அதன் காலத்துல பூமி நற்பலன்களை நாங்கள் பெற்று அனுபவித்துல எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். பிள்ளைகள் செய்கிற எல்லா விதமான பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற கால்நடைகள், பூமியின் பலன்கள், கைகளுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்தல்லும். வெளியிடங்களில் வசித்து வருகிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், திருச்சபையினர், கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த ஆயத்த நாளின் மாலை பொழுதில காலை முதல் இந்த வேளை வரையிலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இரவிலும் எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தார், நல்ல நித்திரையை தாரும் சுவாமி. நாளைய தினத்துல பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆராதனையில பரிசுத்தோடு பயத்துடனே கர்த்தாவே உம்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மையமெல்லாம் உம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தராமே என்னென்னு மாறாத தம்முடைய நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதி